வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். கதிர் வெடித்து பிழம்பு விழ அங்கே கடல் குதித்து சூடாற்ற முதுவை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியரை பார்த்தவளை உன்னை நான் போற்றுவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகர்க்கு அழகில்லை என்பதனால் தன்னை வாழ வைக்க இங்கே வந்திருக்கும் தமிழ் தொழில் முனைவோரையும் திறனாளிகளையும் வணங்குவதன் மூலம் இந்த உரையை தொடங்குகிறேன். ஏனென்றால் தமிழை வாழ வைக்கப் போகிறவர்கள் தமிழ் தொழில் முனைவோரும் அந்த திறனாளர்களும் தான் என்பதை அழகாக ஐயா தேவசகாயம் அவர்கள் இங்கே நமக்கு சொன்னார்கள். இந்த ரைஸ் அமைப்பிலே என்னை இணைத்த அருட்தந்தை அவர்களுக்கும் இதை இந்த ஒரு கருத்தை கருத்துருவாக்கம் செய்து கொண்டு வந்த பேராண்மை மிக்க பெரியவர்களுக்கும் இந்த ரைஸ் அமைப்பை யுஏஇ சாப்டரை கொண்டு செலுத்துவதற்கு எனக்கு மிகவும் துணையாக உதவி புரிந்த என் அன்பு இளவல் அம்மாஸ் அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே எங்களுக்கு பெருந்துணையாக தூணாக யுஏஇ சாப்டரில் அமைந்திருக்கின்ற ஐயா லக்ஷ்மணன் அவர்களுக்கும் ஐயா முகமது எஹியா அவர்களுக்கும் அதுபோல் என்னோடு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு இந்த திறன் காட்சி ஒளியை வழங்குவதற்கு அறிவுரைகளை தந்த எங்கள் அண்ணன் ஏ என் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் அதனை மேலும் நல்ல பல கருத்துக்களையும் புள்ளி விவரங்களையும் கொடுத்த அன்பு தம்பி இளவல் ரமேஷ் ராமநாதன் அவர்களுக்கும் அதனை கண்டுஞ்சாது மெய்வருத்தம் பாராது இரவு பகலாக விமானத்தில் வந்தபோது கூட அந்த காணொலியை செய்து தந்த என்னுடைய அன்பு அன்பிற்கினிய இனிய தங்கை தெய்வானை அருணாச்சலம் அவர்களுக்கும் அவர்களிருந்து அவர்களை நான் ஒரு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல தமிழ் தொழில் முனைவோர், காப்பீட்டுத்துறையிலே முதுகலை பட்டங்களை மேல்நாட்டிலே பெற்றவர்கள், சொந்தமாக காப்பீட்டுத்துறை நிறுவனமும் மேலும் ஒரு உணவகமும் இறக்குமதி ஏற்றுமதி இயற்கை உணவுகளிலேயும் செய்து வருகின்ற ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபர். அவர்கள்தான் இந்த காணொலியை செய்வதிலே பெருத்த சிரத்தை எடுத்து செய்து தந்தார்கள். அந்த கருத்து இந்த காணொலி என்பது துபாய் என்பது வளைகுடா நாடுகளிலே ஒரு ரத்தினமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே பலவிதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் 5 மணித்துளிகளிலே சொல்லுவது என்பது குரலை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், கடலை துளைத்து ஏல் கடுகை துளைத்து ஏல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று. அதுபோன்று இந்த 5 மணித்துளிகளுக்குள் சொல்லுவது என்பது மிகவும் கடினம். அருட்தந்தை அவர்கள் மன்னிக்க வேண்டும், என்னுடைய 5 மணித்துளிகள் இப்பொழுது தொடங்குகின்றது. இப்பொழுது இந்த காணொளியை என்னுடன் இணைந்து செய்த அவர்களைதான் செய்தார்கள், இணைந்து செய்தார்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் அவ்வப்பொழுது கருத்தாக்கம் செய்தோம். அதனை எடுத்துச் சொல்லி வழங்குவதற்கு என் அன்பிற்கினிய இனிய தங்கை தெய்வானை அருணாச்சலம் அவர்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். டெஃபினெட்லி ஒரு கண்ட்ரியோடைய ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறதுக்கு 5 நிமிஷங்கிறது ரொம்ப குறைவான சமயம், அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு அலாரம் கொடுத்துருங்க, ஸோ தட் ஐ வில் ஸ்டாப் இட். அண்ட் வி ஆர் ஃப்ரம் அ லேண்ட் விச் எவ்ரிபடி சேஸ் லைக் யூனோ அ கோல்டன் சிட்டி. அப்படி ஒரு லேண்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்காக வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். துபாய் அப்படிங்கிறது யுஏஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்டட் அண்ட் கிரியேட்டிங் மெனி மில்லினியர்ஸ் அண்ட் பில்லினியர்ஸ். அந்த மாதிரி ஒரு லேண்டோடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதுக்கு வந்து வி ஹவ் ப்ரிப்பேர்ட் ஒன் ஸ்லைட். கேன் யூ ஹேவ் ஸ்லைட் ப்ளீஸ்? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். எந்த ஒரு கண்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டியுமே அதோடைய பாப்புலேஷனை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யுஏஇ அப்படிங்கிறது ஒரு டெசர்ட், இதுதான் நம்ம ஓவராலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த டெசர்ட்ல பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வி ஹவ் டேக்கன் ஐ மீன் 2 decades ஆஃப் டேட்டாஸ், அதில் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு 4 million இருந்த பாப்புலேஷன் இப்போ 2017 9 million வரைக்கும் இட் இஸ் க்ரோன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய நேஷ்னாலிட்டி தான்
ஜாஸ்தி நம்பர்ல இருப்பாங்க. பட் இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒன்லி 7% ஆஃப் பீப்புள் ஆர் பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி நேஷனல். மற்றவங்க எல்லாருமே இஸ் எக்ஸ்பேட்ரியேட். அதுவும் அந்த கண்ட்ரியில இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்தது எல்லாமே எக்ஸ்பேட்ரியேட். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்தியன்ஸ் அப்படிங்கறது சொல்றதுல I feel proud and we all should feel proud that India has created that country given a different dimension. அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். வி ஹவ் ப்ரிப்பேர்ட் தி ஸ்லைட். இந்த ஸ்லைட் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் வி வில் ஷேர் இட் டு எவ்ரிபடி. டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் வி ஆர் ராப்பிங் இட் அப். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், வி கால் துபாய் ஆஸ் அ ட்ரேடிங் ஹப். இங்கே வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஐட்டம். அட் த சேம் டைம் தேர் re-export also happens. So, anna mari or opportunity. So, importing rappa, there are lots of items. You take it from, ena anna nadla, sondama velayiradungradhu edhuvume kadaiyadhu. Ellame vera vera nadugalla irundhu varradhudhan. Neenga food la irundhu eduthukonga, pool la irundhu eduthukonga, whatever it is, everything has been imported and re-exported to other country. This is a hub. Nerey countries vandhu idha oru hub ah eduthu work பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரில will go to next slide please. எக்ஸ்போர்ட்டுக்கான இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்கான ஐட்டம்ஸ் வச்சோம்னா இங்கே நம்ம நாட்டில் வந்து இப்போ நிறைய நம்ம விவசாயங்கள் அக்ரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தே வேர் லைக் ப்ராடக்ட்ஸில் நம்மளுடைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ மெனி பீப்புள் ஆர் ட்ரைங் டு கம் இன் அண்ட் திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் அஸ் அ பீப்புள் ஹூ ஆர் ரிலேட்டட் டு அக்ரி ஹியர் ப்ளீஸ் கெட் இட் இன் டு திஸ் லைக் பிகாஸ் அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ப்ராசஸ் ஃபுட்டு அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் பீப்புள் ஆர் சேஸ் லைக் இன்னும் நேச்சுரல் ஃபுட்ஸ் லைக் உங்களுக்கு கிரெயின்ஸாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், நிறைய மில்லட்ஸ் வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே இம்போர்ட் பண்ணுறாங்க. And at the same time, angerundhu where African countries ku lot of export is happening in steel industry irukkatum, aircraft industry irukkatum, illa sila industries we have specified here. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சில விஷயம் இருக்கு. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கான ஒரு லைசன்சிங் ஃபேக்டர் இருக்கு. அங்கே போய் நம்ம பிசினஸ் பண்ணோம், அந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், இதுதான் எல்லாருக்கூடிய க்வெஸ்சன் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. அங்கே லைசன்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 different டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லைசன்ஸ், ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ். இதுலேயே ஓனர்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்எல்சி இருக்குது அண்ட் யூ ஹாவ் அ ப்ரொஃபஷனல் விச் அகேன் இஸ் அ கமர்ஷியல் லைசன்ஸ். இல்லை நீங்கள் எல்எல்சி லைசன்ஸ்னு போனீங்கன்னா அங்கே உள்ள நேஷனாலிட்டி வந்து 51% ஆஃப் ஸ்டேட் வச்சுக்குவாங்க அண்ட் 49% வில் பி இன் ஆர் ஓன் நேம். பட் தட் இஸ் பேசிக் but that doesn't matter because it's basically for a paper purpose na andadu and a national there they fully believe us and we also can trust them 100%. So and the trust la da inga manigame nadakkirathu. So and the is there and the second thing is which I said like professional license which is 100% ownership. Adume pathinga you have 2 different type of licensing. One is free zone and another main Dubai line license irukku. Adla pathinga 100% ownership ungalku irukum. Ange ulla national UAE national vandu or agent a work pannuvaanga ungalku. This is the different types of license which is there. Ippo in the 2020 ingrad ellarume kelvipattirupinga adukku munnaite Dubai government vandu come up with a lot of AIDS facilities. Adula one of very important facility which is empowering entrepreneurship. அதில் பார்த்தீங்கன்னா 1 year தே ஆர் கிவிங் அஸ் அ சப்சி. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆன் லைசன்சிங் பிளேசஸ் ஆஃபீஸஸ் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் 1 license அஸ் அ வெரி லோ காஸ்ட் லைசன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி ஒரு ஒரு 5 to 7,000 திரம்ஸ் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் தேர். யூ கம் தேர் டேக் தட் லைசன்ஸ். அது வந்து அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம வரப்போகிறோம். பட் அதில் ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ அதை நீங்கள் அந்த 1 year
எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் யா வி கேன் சக்சீட் வேர் மெனி ஹவ் ஆல்ரெடி சக்சீடட், ஸோ தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் வெதர் வி கேன், பட் அகெயின் தேர் இஸ் அ ஆப்ஷன். இஃப் யூ ஃபீல் லைக் யூ கேன் சக்சீட் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஒன் இயரில் வென் யூ டிசைட் யூ கேன் கெட் இன் டு அ ப்ராப்பர் லைசன்சிங் ஃபேக்டர் அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். And we expect, Ippo, in the version, Pathingana, we are around 12 people who have come from this Rise Man, I mean, from Dubai to this Rise Manada. And we expect, like, probably, in the interval, the father, the adutthu nadatha porangan theriyala, but on that time, we want at least 10% of population from here as UAE entrepreneur. நீங்கள் ஏற்கனவே இங்கே ஆண்டர்பிரினராக இருக்கிறீங்க, பட் அகேன் இஃப் அ 10% கம் ஃப்ரம் லைக் யூனோ யூஐ, தட் வில் பி அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் அண்ட் வில் பே ஆஃப் ஃபார் ஆர் திஸ் எஃபர்ட். அதுக்காக ஒரு சின்ன நன்றி உரையும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அடுத்த மேடை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஃபாதருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க இந்த ரைஸ் மாநாடை பற்றி சொன்னப்போ மோஸ்ட் ஆஃப் இஸ் வி வேர் லைக் யூனோ லைட்லி வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு, பட் ஆஸ் ரைட்லி சார் லைக் இதுக்கு முன்னாடி இருந்த அரங்கம் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதை நம்மளுடைய ஃபாதர் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க அந்த எஃபர்ட்டுக்கு. அண்ட் பீயிங் எ தமிழியன், அதுவும் இது நான் என்னோட ஊர் மதுரை, ஸோ மதுரையிலிருந்து இருந்து நம்ம வராமல் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நினச்சி தான் வந்து வி கன்ஃபார்ம் விசார் ஓகே வில் கோ ஃபார் இட். ஃபாதர் ரியலி தேங்க்யூ ஸோ மச், லைக் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது, அண்ட் திஸ் இஸ் பேசிக்லி அ நெட்வொர்க்கிங் ஃபோரம் அண்ட் வி ஃபீல் அண்ட் வி பிலீவ் தட் லாட் ஆஃப் ஐ மீன் யூ நோ entrepreneur will come to UAE and any help that is required from UAE we will be doing that. Adukana sila vishayangal solla nanchen, next slide, okay fine. I mean, father inga kitta sonanga what you expect and what I mean you know as a from UAE what we expect from RISE and what we can do for RISE அப்படிங்கிறது. இது நம்மளுடைய மாநாடு, ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் வாட் வீ கேன் டூ ஃபார் ரைஸுன்ட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆல் ஆர் அஸ் அ ஃபேமிலி, அ தமிழன் ஃபேமிலி, என்டர்பிரனர்ஸ், வி ஹாவ் டு ஹெல்ப் ஈச் அதர். அந்த வகையில் யூஏஇயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது லைசன்சிங்கான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா வி ஆர் ஹியர், ப்ளீஸ் கீப் இன் டச் வித் அஸ் அண்ட் தென் எனி இன்ஃபர்மேஷன் ரிக்வயர் ரிலேட்டட் டு தட் வி வில் ஹெல்ப். அண்ட் அகெயின் தி பட்டிங் என்டர்பிரனர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தம் செல்ஃப் தேர், வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ கைஸ். And what I mean, nurturing new entrepreneurs is also we want to be a part of that. And what we expect, like you know, not as a rise from father, father vandu sollirundanga nam Tamil bank vandu inda oru manaattu moolama idukkano enakku therla evlo perukku adu theriyunte inda oru manaattu moolama nanga vandu oru Tamil bank create pannalam appdin solli plan pandrom appdinte. Because when he started talking about this we asked him like you know enna outcome. We know that there is going to be a networking, many intra businesses are going to happen, but again the for ella or vishayathukku or goal irukku adu enna goal appdinte. Appo he said is one of goal is namma or Tamil bank pannu start pannu and we want everybody to be part of that, and we from Dubai we want to be a part of that, fathers, and thanks again for giving this opportunity. Thank you. But anybody want to, actually there are more informations which we are unable to tell within this 5 minutes. A lot of informations are there. For anyone who is interested can just meet Deva or me and then just give their name or email. We will be sharing this PDF so that it will be really helpful for all of you. And then I think that Dubai Labandhu எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அல்லாது தனியாளர்களுக்கும் மற்ற திறனாளர்களுக்கும் எவ்வளோ இருக்கிறது அவங்க சொல்லும்போது தெளிவாக சொன்னாங்க. இப்போ வந்து த கவர்மெண்ட் ஹஸ் கம் ஃபார்வர்ட் வித் லாட் ஆஃப் ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ் இன் விச் யூ கேன் கெட் அ விர்ச்சுவல் ஆஃபீஸ். நிறைய 20 லட்சம் 10 லட்சம்லாம் செலவழிக்க வேண்டியதில்ல, மிக குறைந்த செலவிலேயே செய்யக்கூடிய அளவுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. அவரை குறித்து தங்களுக்கு அறிய வேண்டுமானால் எங்களை அணுகவும். எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் என்றைக்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தர கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தா இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு என்ற பாரதிதாசன் வார்த்தைகளை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.